இயேசுவின் உயிர்த்தெழுதல். மத்தேயு 28, மார்க் 16, லூக்கா 24, யோவான் 20. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து முகப்பிலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் அமர்ந்தான். அவனுடைய சாயல் மின்னல் போலவும் அவனுடைய ஆடை உறைந்த மழையைப் போலவும் மென்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு அஞ்சினதினால் திடுக்கிட்டு மாண்டவர் போலானார்கள். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருடைய உடலுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வந்து பார்த்தபொழுது அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. ஆனால் அவர்கள் அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் நுழைந்து வெண்ணங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு அஞ்சினார்கள். அவன் அவர்களை நோக்கி, அஞ்சாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் அவருடைய சீடரிடமும் பேதுருவனிடமும் சென்று உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த செய்திகள் எல்லாவற்றையும் 11 மற்றவர்களுக்கும் அறிவித்தார்கள். மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே இருந்த மற்ற பெண்களும் இவைகளை அப்போஸ்தலர்களுக்கு சொன்னார்கள். இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு அபத்தமாய் தோன்றினபடியால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. அப்பொழுது பேதுருவும் மற்ற சீடனும் கல்லறையின் அருகே போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒன்றாக ஓடினார்கள். பேதுருவை விட மற்ற சீடன் வேகமாக ஓடி முதலில் கல்லறையின் அருகே வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். என்றாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னால் வந்து கல்லறைக்குள்ளே நுழைந்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடன் வைக்கப்படாமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதையும் கண்டான். முதலில் கல்லறையின் அருகே வந்த மற்ற சீடனும் அப்பொழுது உள்ளே நுழைந்து கண்டு விசுவாசித்தான். அவர் இறந்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளாதிருந்தார்கள். பின்பு அந்த சீடர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள்.